மணிரத்னம் இயக்கத்தில் விக்ரம் ஆதித்த கரிகாலனாக, கார்த்தி வந்தியத்தேவனாக, ஜெயம் ரவி அருண்மொழிவர்மனாக, ஐஸ்வர்யா ராய் நந்தினியாக, த்ரிஷா குந்தவையாக நடித்திருந்த பொன்னியின் செல்வன் முதல் பாகம் கடந்த ஆண்டு இந்திய சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி படங்களில் ஒன்றாக மாறியது. முதல் பாகம் வெளியாகி 500 கோடிக்கு மேல் வசூலி குவித்தது. இதையடுத்து இப்படத்தின் 2 பாகம் நேற்று முன்தினம் உலகம் முழுவதும் 3200க்கும் மேற்பட்ட திரைகளில் வெளியானது. தமிழகத்தில் அதிகாலை காட்சிகளுக்கு அரசு அனுமதி இல்லாததால் காலை 9 மணிக்கு முதல் காட்சி தொடங்கியன. படம் வெளியாகி தற்போது வெற்றிகரமாக திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்நிலையில் வெளியான 2 நாட்களில் 100 கோடி வசூல் செய்துள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இது முதல் பாக வசூலை விட சற்று குறைவு என்றாலும் 2 நாளில் 100 கோடி வந்திருப்பதால் நிச்சயம் இப்படம் ஒரு வார முடிவிற்குள்ளாகவே 300 கோடி தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையே பொன்னியின் செல்வன் படத்தின் 3வது நாள் வசூல் குறித்த தகவல் வெளியாகியிருக்கு. அதன்படி 3 நாட்கள் முடிவில் 145 கோடி வரை வசூலித்திருப்பதாகவும், 3வது நாளில் 40 கோடிக்கு மேலாக வசூலித்திருப்பதாகவும் பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் நாளையும் விடுமுறை என்பதால் நிச்சயம் இப்படத்தின் வசூல் மேலும் அதிகரித்து 4 நாட்கள் முடிவில் 200 கோடியை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, நம்மளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.